மக்களே, இது ப்ரோமோ லெகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவாங்கி அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, மோனிஷா அவங்களோட டிஷ் பத்தி சொல்லும் போது சாஃப்ரான் லெஸ்ஸின்னு அப்படியே சிவாங்கி சொல்ற மாதிரியே சொல்லுவாங்கல்ல, இதுதான் சிவாங்கி அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணி கான் கெட் ஓவர் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து விஷால் இன்ஸ்டால லைவ் வந்திருந்தாங்கல்ல மக்களே, அங்க வந்து லைவ்ல சிவாங்கி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ரெண்டு பேருமே ஒரே சேனல்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தோம், வெறும் ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எங்களோட பாண்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறி நாங்கள் இவ்வளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லா தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் நாங்கள் இதை இப்போ கிளியராக்கிக்கிறோம். நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், இப்பயும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுஷ்டி வந்து இன்ஸ்டாவில் ரக்ஷன் அப்புறமா பார்த்திவ் மணி கூட எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி, என்ன ஒரு எபிசோட், டபுள் ட்ரபுள் சுஷ்டி தமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் எபிசோடில் வந்து ரெண்டு சுஷ்டி இருந்தாங்க மக்களே, ஒன்று வந்து குரேஷி, இன்னொன்று வந்து ரியல் சுஷ்டி. அதில் வந்து குரேஷி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா உங்களை விட நான் தான் ப்ரிட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் சுஷ்டியும் வந்து அக்ரீட் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே குரேஷி தான் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கெட்டப்புக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள், அப்படி குரேஷி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.